அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இளைய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம இன்னைக்கு ஒரு விருட்சத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா மரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாதது. மரங்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த பகுதி மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆக்சிஜன் வந்து அந்த மரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் மரக்கன்று நடுவதே பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அட்சிலக்கண பத்தி ஜோதிடத்துலேயும் மரக்கன்று நடுதல் சிறப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொதுவுடைய மூர்த்தி சாரும் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நாம் ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் பூர்வீக இடத்துல உள்ள ஒரு மரம். எங்கள் பாட்டி சின்ன வயசாக இருக்கும்போது வளர்ந்த மரம். இந்த மரத்தினுடைய வயது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ஆண்டுகள் பழமையான ஒரு மரம். இது என்ன மரம்? இலுப்பை மரம். இந்த இலுப்பை மரத்தினுடைய மகத்துவத்தை பற்றியும் இந்த இலுப்பை மரம் எந்த நட்சத்திரத்தோடு ஒத்துப்போகக்கூடியது, அதை ஏழ்பியோட எப்படி தொடர்பு படுத்துறது, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை நம்ம கொடுக்க முடியும், இது என்ன மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க வல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இலுப்பை மரம் அப்படின்னா அதுக்குனுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆளில்லா ஊரில் இலுப்பப்பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலங்க அந்த இலுப்பப்பூவை சக்கரைன்னு சக்கரைக்கு ஒரு ஒப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இலுப்பப்பூ அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் அந்த இலுப்பப்பூ வச்சுருக்கேன். இது வந்து மரத்திலிருந்து விழுந்த உடனே இருக்கக்கூடிய ஒரு நிறம். இது காய வச்சதுக்கப்புறம், அது காஞ்சதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு நிறம். நல்ல ஒரு பொன் நிறமாக இருக்குது. அப்போ இந்த இலுப்பு பூவை தான் இது இனிப்பு சுவையோடு இருக்கும். அதனால தான் இதை வந்து சக்கரைக்கு நிகராக இதுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இலுப்பை பூவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேர். ஏன்னா இது பூவை வந்து அவ்வளோ வீசில் பறவைகள் வந்து இதை நிறைய விரும்பி சாப்பிடும். இந்த கனித்தண்ணி வவ்வால்னு ஒரு இனம் இருக்குது. அது எப்போதுமே இந்த மரத்தை குட்டைக்கு எடுத்துக்கிற மாதிரி வருஷா வருஷம் இங்கே வந்து தங்கிடும். இந்த பல இந்த பூ சீசன் முடிகிற வரையும் இதையும் தாண்டி அந்த விதைகள் வந்து உங்களுக்கு எண்ணெய்க்காக வருது. அதனால் இலுப்ப எண்ணெயும் இந்த இலுப்ப பூவும் இந்த இலுப்ப மர காற்றும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை சரி பண்ணக்கூடியது. எந்த இடத்துல இலுப்பு மரம் இருக்கிறதோ அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஆக்சிஜன் அது அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு அந்த இலுப்பையினுடைய மகத்துவம், மருந்துகள் இலுப்பை என்ன வந்து மருந்துக்கு பயன்படுது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் அட்சய லக்னம் மீன லக்னமாக ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதோ அவங்களுக்கு எல்லாமே இந்த இலுப்பை மர பரிகாரம், இலுப்பை மர கன்றுகள் நடுவதும், இலுப்பம் பூவை அவங்க பயன்படுத்தி ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அந்த வேண்டுதல்கள் மனசில் நினச்சி ஹோம யஜ்யங்களில் இந்த இலுப்ப பூவை அவங்க யாகத்தில் சேர்ப்பிக்கிறதும், இலுப்ப எண்ணெயில் தீபம் போட்டு இறைவனை வழிபாடு செய்வதும் அவங்களுக்கு உகந்த பரிகாரமாக இருக்கு. என்ன காரணம்? இந்த புதன் வந்து மீன லக்னத்திற்கு 4-7 உடையவர். அந்த புதன் வந்து அந்த மீன ராசியில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த புதனுடைய வலிமை பொதுவாக அனுபவத்திற்கும் அறிவுக்கும் இடையில அந்த அனுபவம் தான் ஜெயிக்கும், அறிவு தோற்று போயிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த மீன லக்னத்தில் புதன் வந்து நீச்சம் அடைகிறதுக்கு காரணம். அப்போ அந்த புதன் நீச்சம் அடையும் போது அந்த புதனுடைய ஆதிபத்தியம் வாங்கின வீடுகள் வந்து பாதிக்கப்படும். அப்போ 4 அதிபதி புதன். அப்போ 4 வீடு தாய், சுகம், சொத்துக்கள், வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு தடைகள் ஏற்படுமானால், ஏன்னா புதன் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவே அவரை 7 ஆதிபத்தியம் வாங்கினவர். 7 இடம் அப்படிங்கிறது கணவன், மனைவி, கூட்டுத்தொழில், நண்பர்கள். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ அந்த பாதிப்புகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய உபத்திரவங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அவங்க இந்த இழுப்ப போவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவரால் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரணும், சுமூகமான உறவுகள், ஏன்னா வசியத்தன்மை உடையது இந்த இழுப்ப எண்ணெய்க்கும் இழுப்பு பூவுக்கும் வசியத்தன்மை அதிகமாக உண்டு. அதனால் அவங்க அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் அவங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மேலதிகாரிக்கும் உள்ள உறவுகள் சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கா, அட்சய லக்னம் மீன லக்னம் போகும்போது ரேவதி நட்சத்திரத்தில் அட்சய லக்ன புள்ளி செல்லக்கூடிய அந்த 4 5 காலகட்டங்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அவங்க கணவன் வந்து மனைவிக்காக மனைவி பெயரை மனசில் நினச்சி மனைவி வந்து எனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கணும்னு மனசில் நினச்சிக்கணும். அதே மனைவியாக இருந்தால் கணவனோட பிரச்சனைகள் இல்லாமல் பிரிவினைகள் இல்லாமல்
ஒற்றுமையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வீட்டில் இழுப்பண்ண தீபம் போடலாம், ஆலயங்களில் வெளிப்பண்ண தீபம் போடலாம். அப்படி போட்டாவே கணவன் மனைவுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இழுப்பை மரத்திற்கு, இழுப்பை விதைக்கு, இந்த இழுப்ப பூவுக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் உண்டு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இழுப்ப மர கன்றுகள் யாருக்கெல்லாம் அட்சய லக்னம் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதோ அவங்கெல்லாம் இழுப்ப மர கன்றுகள் நிறைய நடுங்க. இழுப்ப மர கன்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஆகர்ஷண சக்திகள் அதிகமாக இருக்கும். அது அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை ராஜகுரு ஜோதிடாலயம், ஏஎல்ஜி அஸ்ட்ராலஜர், சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.